நன்றி. இந்த பிறந்த நாளன்று நான் சொல்லும் செய்தி, பிறக்கிறது எல்லாரும் பிறக்கிறாங்க. என்னுடைய வயதின் எண்ணிக்கை எனக்கு கௌரவத்தை சேர்க்காது. ஆனால் இன்றைய தேதியில் என் சகோதரர்கள், மைய தோழர்கள் செய்திருக்கும் நற்பணிகளின் எண்ணிக்கை என் கௌரவத்தை, என் ஆயுளை கூட்டுவதாக நான் நம்புகிறேன். அவர்களுக்கு நான் பல காலமாக நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய செய்தி, நாங்கள் தொடர்ந்து நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். பிறந்த நாளை ஒரு நாளை கொண்டாடுவதில் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. வாழ்க்கையை கொண்டாட வேண்டும், அதில் ஒரு நாள் தான் பிறந்த நாள். ஆனால் பின்ன எதுக்கு இவ்வளவு கூட்டம் கூட்டி பண்றீங்கன்னா, என் தோழர்களுக்கு இதை ஒரு காரணமாக வைத்து மக்களுக்கு நற்பணி செய்யும் ஒரு மேடை அமைத்து கொடுக்கிறேன், அவ்வளவுதான். இன்று பல இடங்களில் என் ரசிகர்கள் நற்பணிகள், நான் சொல்றது நற்பணினா வெறும் நீர் போந்தல் போடுற விஷயம் இல்லைங்க. அமெரிக்காவிலிருந்து, சின்ன குக்கிராமங்களிலிருந்து மையத்தின் சகோதரர்கள் பல இடங்களில், பல பள்ளிகளுக்கு கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 68 பள்ளிகளுக்கு 68 கழிப்பறைகள். அது என்ன கழிப்பறை என்ன பெரிய முக்கியமான, அதுவும் முக்கியம்தான். உங்களுக்கு கிரெமட்டோரியமும் முக்கியம்தான், பிரசவ ஆஸ்பத்திரியும் முக்கியம்தான், சிகிச்சை பார்க்கும் ஆஸ்பத்திரியும் முக்கியம்தான். இது எல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு ரோட்ல பள்ளம் இருந்ததுன்னா அது கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்குவாங்கன்னு பார்க்காம, விபத்து ஏற்படாமல் நாம் அதை உள்ள பொருட்களை வைத்து நிரப்பி விபத்து ஏற்படாமல் தடுத்தால் அதுவே பெரிய நற்பணி, அதுவே தேச சேவை. அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். 40 வருடமாக அவர்களை பழக்கி அடுத்த கட்ட பயணத்திற்கு அவர்களை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த கொண்டாட்டம், இது பிறந்த நாள் கொண்டாட்டம், விக்ரம் படத்தின் கொண்டாட்டம், அடுத்த படத்தின் கொண்டாட்டம் என்பதெல்லாம் வெறும் சினிமா ரசிகர்கள் செய்வது. அதை கடந்து வந்து எத்தனையோ வருடங்களாகி விட்டது என் ரசிகர்கள். இன்று அவர்கள் இந்தியர்களாக, தமிழர்களாக நெஞ்சு நிமிர்த்தி நடக்கும் நாள், அதை நினைவு கோரும் நாள். அதற்கு ஊக்கியாக இருப்பதற்கு நான் பிறந்ததற்கான பயன் என்பதை நான் நம்புகிறேன். மற்றபடி இங்கே வந்திருந்த பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள், இது பிரஸ் மீட் இல்லைங்க, இது உங்களுக்கு செய்திகளை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இன்றைய தேதியில் நான் இங்கு பேச வந்தது அரசியல் அல்ல, நற்பணிகளை பற்றி. என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கும் இவர்கள் அதை நல்ல முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வெறும் கேட்க வெட்டுறது இல்லாம நல்ல நல்ல இருங்க, பேசாதீங்க பேசாதீங்க, நீங்க பேச, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் பேசி முடிச்சுட்டு பேசுறேன். இது பிரஸ் மீட் அல்லங்க, நான் உங்க கூட பேசணுங்கிற ஆர்வத்தில் வந்திருக்கேன். பிரஸ் மீட் இல்ல, என் தோழர்கள் என்ன செய்தார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மேடையாகத்தான் இதை நான் நினைத்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நன்றி. நீங்களும் ஊடக செய்தியாக இதை எடுத்துச் சென்றால், மற்றும் செயல்பட்டால் நாமும் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் செயலில் ஈடுபட இது ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.